हाय फ्रेंड्स, इनके नम्बर किचन पूली एप्डी पाको इत वो रोम ईसान और डिश् रोम टेस्टियाल वीडियो कोलें ना वो अर कप मैदा कुछ साल आड पड़ी को ती मिक्स पड़ी ना वो चपाती पेसरा मारे ना पेसेज वे वो ना साफ्टा कटिया पेसेजरा पेसेजे और रे मणि नेर ना वो ऊरा विटें इन अर कप कर्लप वो आड पड़े ती ऊती ना वाश् पड़े और अरे मण नरम ऊर वेपे इंस्टा पड़ो अब सुन आड पड़े पत् निम्स कल्ची नहीं वेग पेटकल इो अर कप वेलचर मण ए पात नहीं चक पड़ी एड़ वो इाल अंजु विसल् ना कड़लाप वह वेग वे ना साफ्टा वेगण कड़लाप पता मारे ना मसिच वरण कंसिस्टेंसी इतना नम्बर अड़प्ल ट्रांसफर पड़े ना वो किंड विटप ना कटिया इतना चिटिक अल्व को साल आड पड़े ना मिक्स पाको ना वो पर्प वो ना मसिचको इंजी अल्व को ना साल आड पड़े ना मिक्स पड़ी करें इन वो आड पड़े अर कप वो मण एल पात नहीं मणच अब ना कटिया ती ऊती करेचिटे फिल्टर पड़ी ऊतिको इलेका पड़ी ना वो टी स्पून आड पड़े अब तिरगन तेजा वो और अर कप ना आड पड़े उंगुक वरतेटेन वरतेटेल पारें इतना ना कटियाँ वो नम्बर उ पड़ी नम्बर तरट मुड़ी तनिया वो तरट वो सर वरा இப்போ தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிக்கிறேன் ஸோ இந்த அளவு கெட்டியா அதாவது நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வரணும் இதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து போலி தயக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அரை கப்பு மாவு பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஒரு அஞ்சு போலி வரும் தாராளமாக இப்போ நல்லா இது சப்பாத்தி மாதிரி நைட்டாக உருட்டிட்டு சென்டரில் வந்து அந்த பண்ணி வச்சு அந்த கலவையை ஸ்வீட் கலவையை வந்து நம்ம வந்து நடுவில் வச்சுட்டு திரட்டிக்க போகிறோம் இப்போது இந்த ஒரு டேபிள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பீஸ் பண்ண அளவுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்வீட் அந்த கடலை மாவு ஸ்வீட்டை நீங்கள் நடுவில் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மோமோஸ்க்கு அந்த கொழுக்கட்டைக்கு பண்ணுறாங்க நல்லா வந்து சுற்றிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடுங்க இப்போ எடுத்துகிட்டு நல்லா மாவு வச்சு நல்லா திரட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து திரட்டாதீங்க உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும் பார்த்து மெதுவாக வந்து திரட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே எதுவுமே உள்ளேருந்து எதுவுமே வெளியே வராது நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க திரட்டிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம தவால போட்டு நல்லா வந்து நம்ம போலி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மெலிசா வந்திருக்கு பாருங்க வெளியும் வரல ஸ்டஃபிங்கு இப்போ இது நம்ம ஒரு தவால ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செய்ய போகிறேன் உங்களுக்கு நெய் விருப்பம்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆர்டினரி ஆயில் கூட சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறது வந்து நம்ம தேங்காய் வர ஸ்டஃபிங்கில் போட்டிருக்கோம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா செம்மையாக வரும் அதனால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நெய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பொருள் நம்ம நல்லா வெந்திருக்கு நம்மளுக்கு வெளியே மாவு தான் வேகணும் அதனால் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு போலி செய்கிறதுக்கு நல்லா மெதுவாக வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக தீயாமல் நல்லா வந்து ப்ரௌனிஷாக சூப்பராக வரும் உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் அந்த எல்லோ கலரில் உங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மாவில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பேசிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்லா எல்லோ கலரில் வரும் நான் பட் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்கலை ஸோ நம்முடைய சூப்பரான போலி வந்து தயாராகிடுச்சு நல்லா கிறிஸ்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்